திருமங்கையாழ்வார் பாசுரம் ஏழை ஏதலன் அப்படின்னு ஆரம்பித்து 10 பாசுரம் இருக்கு. ஒவ்வொரு பாசுரத்தில் ஒவ்வொரு லீலையை சொல்லி, ராமாவதார லீலையோ இல்லை கிருஷ்ணாவதார லீலையோ சாட்சாத் பகவானுடைய லீலையோ அப்படின்லாம் சொல்லி சொல்லி பெரிய பெருமாளை போய் சரணாகதி பண்ணுறார் அப்படின்னு 10 பாசுரம் இருக்கு. அதுக்கு தான் இந்த கீர்த்தனர். தவ சரணாம்புஜம் ஏவ சதாகம் சரணம் பிரபத்யே ஸ்ரீரங்கே சாகா பவ பத்மாசனே பாக சாசனாதி சுரகண சேவித சுந்தர சரணாகா தவ சரணாம்புஜம் ஏவ சதாகம் தீனம் ஞான சூன்யம் ஜாதி ஹீனம் கீராதே ராஜமுபேத்யே ஏன விலோசனம் ஜானகிம் பேஸ்யேத்யானந்தயசி தம் மாலிங்கேயே. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மத்தவர்க்கு இன்னருள் சுரந்தே. ராமச்சந்திரமூர்த்தி வனவாசமாக கிளம்பி வந்திருக்கிறார். சிங்கிவேரபுரம் அப்படிங்கிற இடம், அங்கதான் குகப்பெருமான் இருக்கிறார். 14 வருஷ காலம் எந்த கிராமத்திலையும் எந்த நகரத்திலையும் பிரவேசிக்க மாட்டேன், காட்டிலேயே சஞ்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு கைகேயி அம்மாவனிடத்துல சொல்லிவிட்டார். கைகேயி வனவாசம் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டுண்டார். ஆனால் ராமரா சொல்லிவிட்டார் காட்டிலேயே சஞ்சாரம் பண்ணுவேன்னா கிஷ்கிந்தாவுக்குள்ள நுழைய மாட்டார், லங்காவுக்குள்ள நுழைய மாட்டார். அதனால இப்போ என்ன ஆயிடுது, இந்த கிஷ்கிந்தாவில் சுக்ரீவ பட்டாபிஷேகம்னா ராமர் போக மாட்டார். ராமர் போய் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியாது, பண்ண மாட்டார். அதனால ஆஞ்சநேய சுவாமியை அனுப்பி பட்டாபிஷேகம் பண்ணு அப்படின்னு அனுப்புகிறார். விபீஷணனுக்கு லங்கையில் பட்டாபிஷேகம் அப்படின்னா ராமர் போக மாட்டார், லக்ஷ்மண சுவாமி அனுப்புகிறார். லக்ஷ்மண சுவாமி அனுப்பி நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வா அப்படிங்கிறார். அதனால தான் விபீஷணம் வந்ததுமே இந்தா விபீஷணா லங்காபுரி ராஜ்யம்னு சமுத்திரக்கரையிலேயே உட்காந்து வச்சு ராவணன் இருக்கும் பொழுதே உயிரோடு இருக்கும் பொழுதே பட்டாபிஷேகமும் பண்ணிவிட்டார். லங்கைக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார், அது மாதிரி சிங்கிவேரபுரத்துக்குள்ளே நுழைய மாட்டார். குகனாக வந்துட்டா தேவலாமே, குகன் வந்துட்டாரானா நம்ம பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு ராமர் நினைக்கிறார். இல்லை போயிடலாமே, நாமே போயிடலாமே, இருக்கிற இடத்த தேடி வேணா குகன் வரட்டமே அப்படின்னு போகலாமே அப்படின்னா இந்த வழியாகத்தான் ராமர் போனார் அப்படின்னு குகனுக்கு ஒரு கால் தெரிய வந்தது அப்படின்னு சொன்னால் குகன் மனசு என்ன பாடுபடும், இந்த வழியாகத்தான் போயிருக்கிறார், அடியேனுக்கு ராம தரிசனம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட போகிறாரே அப்படிங்கிறதுக்காக தரிசனம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பெருமாள் திருவுள்ளம் பற்றினார். அப்படி இல்லையா, பின்ன என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், ஒரு தடவையாவது குகனை பார்த்துட்டு போயிடலாம். ஏ அப்படின்னா இனிமே குகனை பார்க்கணுமானா 14 வருஷம் ஆகும், 14 வருஷம் கழிச்சு தான் பார்க்க முடியும். ஒரு தடவையாவது குகனை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா பார்த்த திருப்தி எனக்கு இருக்கும், குகன் பரம பாகவதன், ஆகையினால பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிண்டு இவர் அந்த ஊர் எல்லையிலேயே கங்கக்கரையில் ஒரு மரத்தடியில் கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். லக்ஷ்மண சுவாமி கை கட்டின்னு நிற்கிறார்.
லட்சுமண சுவாமியை பார்த்து சித்தைக்கு ஒரு தடவை குகன் வரானோபார் எட்டி பார்க்கிறார். இல்லையே, ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை குகன் வரானோ எட்டி பார்க்கிறார். இல்லையே, ஒன்றும் வரலையே, வரானோ பார், இப்படி பாரு, எட்டி பார்க்கிறார், ஒன்றும் வரலையே அப்படின்னு இதை பிரதீட்சிச்சுண்டு பெருமாள் உட்காண்டிருக்க. பெருமாளுடைய தரிசனத்துக்காக பக்தாள்னா இருப்போம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கும். பக்தனை எதிர்பார்த்துண்டு பெருமாள் உட்காண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த குஹ சக்கியத்தில். யாரோ போய் குஹனிடத்தில் சொல்லிவிட்டார், அடிக்கடி ராஜகுமாரால் வருவாளே, உங்களிடத்துல வந்து பழகுவாளே, அவர் அங்கே வந்திருக்கிறார், அங்கே கங்கைக்கரையில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு. அது குஹனுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா, ராமர் வனவாசமாக கிளம்பியிருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியாது இல்லையா. உடனே குஹன் நினைச்சிருந்தார், நேத்திக்கு தானே பட்டாபிஷேகம், ஓஹோ பட்டாபிஷேகம் ஆனதுமே அடியேனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்கார் போலருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு காய்கனிகள் தேன் தினைகள்லாம் எடுத்துக்கொண்டு வயோதிகர்களை முன்னிட்டு கொண்டு அங்கேருந்து புறப்பட்டு வரார். அதோ எட்டக்க வந்துட்டார். உடனே லட்சுமண சுவாமி சொன்னார், ஆ வரார், அதோ வரார், அங்கே வந்துட்டார். உடனே பெருமாள் இதானே வரார், தரிசனம் பண்ணத்தானே வரார், வரபடி வரட்டமே அப்படின்னு இவரால் இருக்க முடியலையா, இருப்பு கொள்ளலை பட்டுன்னு எழுந்திருந்தார். அந்த குஹனை பார்க்கணுங்கிறதுக்காக ஓடுறார். அப்படி ஓடுறத பார்த்த லட்சுமண சுவாமி இவர் மனசுக்குள்ள கொஞ்சம் நினைச்சிருந்தார், இவரையே ஓடுறார், இவர் பாட்டு கம்பீரமா இருக்கட்டமே, அவர் வந்து நமஸ்காரம் பண்ணட்டமே, இவர் அவரை பார்த்து விசாரிக்கட்டமே, இவர் எழுந்திருந்து இவர் இங்கேருந்து ஓடுவானே அப்படின்னு லட்சுமண சுவாமி நினைக்கிறார். குஹனிடத்துல உள்ள அலட்சிய புத்தி இல்லை, குஹனிடத்துல அவருக்கு லட்சிய புத்தி உண்டு. இருந்தாலும் கூட ராம பக்தி, ராமர்கிட்ட உள்ள பக்தியினால ஏன் இவர் தன்னை குறைச்சிக்கிறார், தன்னை குறைச்சிருந்து இவர் எழுந்துட்டு ஓடுவானே அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சர்வஜனா இருக்கிறதுனால, சர்வஜனா இருக்கிறதுனாலேங்கிறது மட்டும் இல்லை, பொதுவாகவே யாரையாவது ஒருத்தரை பார்த்தாக்க அவ என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சு போயிடுறதுங்கிறது ஒரு சிரமமா இருக்கு. எங்கேயாவது யாரையாவது ஒருத்தரை பார்த்தா சில சமயம் அவ என்ன நினைக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். இது வந்து தெரியாம இருக்கிறதுல ரொம்ப சௌகரியம் இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லார் மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிரிக்கவும் இல்லை முறைக்கவும் இல்லை, அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லார் மூஞ்சியும் என்ன நினைக்கிறா ஒண்ணுமே கண்டுபிடிக்கவே முடியலையே, ஏன் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னா, மூஞ்சி இல்லை, எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லை, இடபெறுதல் மாதிரி அப்படியே இருக்கு, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கு, ஒன்றுமே கண்டுபிடிக்கவே இல்லையே, முடியலையே, கல்லூரி மங்கம் பாலே அந்த மாதிரி எப்பவே ஒரே மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி எடுத்துடலாம். இவரோ சர்வஜ்ஞம் வேற. லட்சுமண சுவாமி என்ன நினைக்கிறாருங்கிறத தெரிஞ்சதும் உடனே அவர் என்ன பண்ணார்னா, லட்சுமணன் கையையும் பிடிச்சிருந்தார், சகசவமித்ரி நாராம அபியாகச்சது குஹே நசா, லட்சுமணனையும் பிடிச்சி இழுத்துண்டு ஓடினாராம். போய் அவரை எதிர்கொண்டு அழைச்சார், ஏழை ஏதலன் கீழ்மகன் எந்தாதிரங்கி. அவரை ஏழை எண்ணாது, ஏதலன் எண்ணாது, கீழ்மகன் வேடுவன், அவரை வேடுவன் எண்ணாது. ராஜாக்கு ராஜா தானே பழகுவா அப்படி இல்லாமல் இவர் ஒரு வேடுவன் தானே அப்படின்னு நினைக்காம, ஜாதிஹீனன் அப்படின்னு நினைக்காம, நிறையா படிச்சிருக்கிறானா அப்படின்னு பார்க்காம, கோட்டீஸ்வரனா தரித்திரனா அப்படின்லாம் பார்க்காம, தீனம் ஞானே சூன்யம் ஜாதிஹீனம் கிராதே ராஜமுபேத்யே. ஏழை அப்படிங்கிற வாக்கியம் தீனம் அப்படின்னு விழுந்திருக்கு, ஏதலன் அப்படிங்கிற வாக்கியம் ஞானசூன்யம் அப்படின்னு விழுந்திருக்கு, ஏழை ஏதலன் கீழ்மகன் அப்படிங்கிற வாக்கியம் ஜாதிஹீனம்,
அப்படின்னு விழுந்திருக்கு. இங்கே சம்ஸ்கிருதத்தில் இந்த பாசுர வாக்கியம் அப்படியே இங்கே விழுந்திருக்கு. அதை காட்டுறதுக்காக சொல்கிறேன். அப்படியே பாடி போயிடலாம் இருந்தால் கூட இந்த பாசுரமே இங்கே தமிழாக விழுந்திருக்கு. கீராத்தே ராஜமுபேத்தியே. ஆழ்வார் தான் குகனை வந்து ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதுன்னு இறக்குறார். அங்கே ராமாயணத்தில் வால்மீகி குகனை சொல்லும் பொழுது ராமசிய ஆத்மசமசகால் ஏற்றுறார். ராமருக்கு சமமான சகா அப்படின்னு அவரை மேலே ஏற்றி அவருக்கு சமமாக போய் அவரை நிற்க வச்சுட்டாரோ உட்காந்து வச்சுட்டாரோ எதுவும் பண்ணிவிட்டார். ஆக அவருக்கு சமம் அப்படின்னு ஏற்றுறார். ஆழ்வார் பார்த்தார், என்னையா வேத்தரிச்சல், இன்னாருக்கு இன்னார் சமம்னு ஒன்று உண்டாயார், தன் ஒப்பார் இல்லப்பன் அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் பக்கத்தில் போய் ஒருத்தரை போய் நிற்க வைப்பாளர். இவர் எப்பேற்பட்டவர்னா ஏழை ஏதலன். அவர் ஏழை ஏதலன் கீழ்மகன் இறக்கிறார். இவன் குகனை இறக்கணுங்கிறது ஆழ்வார்க்கு திருவுள்ள எண்ணம் இல்லை. அவனை இறக்கணுங்கிறதுக்காக இறக்கலை. பின்ன ஏன் இறக்கிறார் அப்படின்னா எண்ணாதுங்கிறதுக்காக. அவன் ஏழை எண்ணாது, ஏதலன் எண்ணாது, கீழ்மகன் எண்ணாதுங்கிறது பெருமாளுடைய குணம். அதை காட்டணும் இல்லையா? பெருமாளுடைய குணம் உலகத்தில் இருக்கிறவாளாம் எப்படி இருப்பான்னா ஏழை என்று எண்ணி, ஏதலன் என்று எண்ணி, கீழ்மகன் என்று எண்ணி பழகுவார்கள் உலகத்தார். பெருமாள் எப்படி இருப்பார்னா எண்ணாது. அவன் ஏழைதானே அப்படின்னு அவர் நினைக்கல, கீழ்மகன்தானே அப்படின்னு அவர் நினைக்கல. அப்படி நினைக்காம எப்படி பழக முடிஞ்சது அப்படின்னா இன்னருள் சுரந்து கிருபை. அந்த கருணைய ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா அந்த கிருபை திதிக்கும் இனிய அருள் இன்னருள். அந்த கிருபை திதிக்கும் அப்படிங்கிறது எப்போ தெரியும்னா அனுபவத்துக்கு பாத்திரமானாதான் திதிக்குமா. பகவானுடைய கிருபை திதிக்கிறது அப்படிங்கிறது கிருபைக்கு பாத்திரமானவாளை கேட்டாதான் புரியும். ஆகையினால அது வந்து உபன்யாசம் பண்ணி புரிய வைக்க முடியாது. அவாவாழ்ந்த கருணையை வருஷிப்பார். அப்படி வருஷிக்கும் பொழுது எப்படி கிருபா பண்ணிவிட்டான், இன்னைக்கு பகவான் எப்படி கிருபா பண்ணிவிட்டான் அப்படிங்கிறது அனுபவ விஷயம் அப்படிங்கிறது. இன்னருள் சுரந்து மாழை மான்மட நோக்கி உன் தோழி. அவனிடத்துல அனுகிரகம் பண்ணி சீதாதேவியை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு ஆசை. என் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளா இருக்கு? ராமருக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. சீதாதேவியை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றேளே அப்படின்னா அது குகனை உள்ள விடமாட்டாளாம். அந்த குகனை அந்த பவனத்துக்குள்ள ராஜபவனத்துக்குள்ள விடமாட்டார். அதனால ராமர் என்ன பண்ணார் அப்படின்னா வனவாசம்னு ஒன்னை ஏற்படுத்திண்டு சீதையையும் அழைச்சிண்டு அங்கேருந்து வந்து இந்த சிருங்கிவேரபுரத்தினுடைய எல்லையில வந்து நின்னாக்க இப்போ குகனுக்கு சீதாராமாளா தரிசனம் கொடுத்தாராம். இப்போ சீதாராமாளா தரிசனம் கொடுத்தது எதுக்கு அப்படின்னா அந்த குகனுக்கு சீதா தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வனவாசம் அப்படிங்கிறதையே ஏற்படுத்திட்டு வந்திருக்கிறார். இப்போ தான் தரிசனம் கிடைச்சுடுத்தேன். ராமர் பக்கத்தில் நிற்கிறா ஒரு தேவினாலேயே சீதை அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. ஆனால் இவருக்கு ஆசையாக இருக்கு அந்த சீதையை காட்டணும், சொல்லணும், பேசணும். எல்லாம் இவருக்கு ஆசையாக இருக்கு. ஆசையாக இருக்கட்டும் அப்படின்னா இவர் எப்படி பேசலாம் அப்படின்னா என்னுடைய மனைவி சீதை வைதேகி மைச்சிலி ஜானகி இப்படிலாம் பேசலாம் இல்லையா? இப்படிலாம் பேச வேண்டி இருக்க ஆனால் இவர் என்ன சொன்னாரா, உன் தோழி, உன்னுடைய தோழி, உனக்கு சுவாமினி என்னாதே தோழி என்கிறார். இப்படி பெரியவாச்சாம்பிள்ள வியாக்கியானம் இந்த இடத்துக்கு உனக்கு சுவாமினி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா
இவர் சுவாமி அவர் சுவாமினி. சுவாமினி அப்படின்னு சொன்னால் பிருந்தாவனத்தில் வேற அர்த்தம். சுவாமினி அப்படின்னா இவர் சுவாமி யாருன்னா, சுவாமினா பெருமாள், பெருமாள் சுவாமி. இப்போ சுவாமினி யாருன்னா சீதை. இப்போ சுவாமினின்னா சொல்லணும், குகனை பார்த்து உனக்கு சுவாமினி, உனக்கு சுவாமினி என்னாதே தோழி, நான் எப்படி உனக்கு தோழனோ அது மாதிரி இவ உனக்கு தோழி அப்படின்னு சொன்னாரா. அப்படி சொன்னாக்க அவர் வந்து இப்படி பார்த்துருவாரா, எனக்கு தோழியா அப்படி சோஷியலாக பழகுவானா இல்லை பார்த்துருவானா, அவன் தகாது அப்படின்னு நினச்சிட்டு இப்படி விலகிறான், என்னடா விலகிற அப்படின்னு சொல்லி அதுக்கும் மேலே இவர் பேசினார். மாழை மான் மட நோக்கி, மாழை மான் மட நோக்கி, அவருடைய கண்ணழக பாடுறார். எப்படி ஒரு மான் முக்தமான பார்வையா பார்க்குமோ, அது ராமாயணத்துல இருக்கு. அசவா மிருகசாபாட்சி அப்படின்னு ராமாயணத்துல ராமர் சீதையை தேடுற இடத்துல இருக்கு. எப்படி ஒரு மான் மிரண்டு மிரண்டு பார்க்குமோ அதுபோல சீதை பாப்பா, என் சீதை பாப்பாளே அந்த சீதை எங்கே அப்படின்னு தேடிண்டு வராருன்னு இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. இங்கே ஆழ்வார் பாசுரத்தில் அந்த சொல்லு விழுந்திருக்கு, ராமாயணத்தில் இருக்கிற சொல்லு இங்கே விழுந்திருக்கு, மான் மட நோக்கி அப்படின்னு. இதை இப்படி காட்டுவானே அப்படின்னா அதை ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். இந்த இடத்துல இந்த குகனுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும், சீதாதேவி மகாலட்சுமி இல்லையா, இந்த குகனை லட்சுமி கடாட்சத்துக்கு பாத்திரமாக்கணும் அப்படின்னு பெருமாளுடைய திருவுள்ளமா, அந்த திருவுள்ள பிரகாரம் அது மாதிரி கடாட்சத்துக்கு பாத்திரமாக்கினார் அப்படிங்கிறத இந்த கீர்த்தனத்தில் சொல்றார். ஏன் ஜானகிம் பேஸ்ய இத்யானந்தயசி தங்காலிங்கே. ஏன விலோச்சனாம், ஏனன்னா மான், சம்ஸ்கிருதத்தில் ஏன, ஏனம் இல்லை சம்ஸ்கிருதத்தில், ஏன அப்படின்னா மான். ஏன விலோச்சனாம் அப்படின்னா மான் போன்ற கண்கள். ஏன விலோச்சனாம் ஜானகிம் பஸ்ய, அந்த சீதையை பாருப்பா அப்படின்னு. பஸ்ய இதி ஆனந்தயசி, யாரே நகுகனே. இந்த ஆழ்வார் பாசுரம் அப்படியே விழுந்திருக்கு, அந்த பதத்தில் ஆழ்வார் பாசுரத்தை அப்படியே அனுவாதம் பண்ண மாதிரி இருக்கு, அனுவாதம் பண்ணியிருக்கு, பண்ண மாதிரி இல்லை பண்ணியிருக்கு. ஆழ்வாருடைய பாசுரங்களை அது இந்த பத்து பாசுரம், இந்த பத்து பாசுரத்தில் பாசுரத்துக்காக ஏற்பட்ட கீர்த்தனம் அது. ஆனந்தயசி, ஆனந்தப்படுத்தி தம் ஆலிங்கியே, அந்த குகனை போய் ஆலிங்கனம் பண்ணின்றாராம். அந்த பாசுரத்தில் இதுக்கு மேலே இன்னொரு பாவம் இருக்கு, பாசுரத்தை உபன்யாசம் பண்ணுறமானா அந்த கீர்த்தனம் அந்த பாசுரம் இன்னொரு வரி இருக்குது, அதையும் சொல்லிவிடலாம். ொழிந்திலை புகந்து தோழன் நீ என கிங்கொழி என்ற சொற்கள் அடியனேன் மனத்திருந்திடே. குகனை பார்த்து சொன்னார், லக்ஷ்மணனை அடுத்தது அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு பெருமாளுக்கு ஆசை. ஆனால் தெரியும் அவருக்கு லக்ஷ்மணனை எப்பவுமே ராமலட்சுமணால் சேர்ந்தே தான் வருவார், ராமலட்சுமணாலோட தான் இவர் ஃப்ரெண்டு பழகிறார். இருந்தாலும் இவருக்கு ஆசை ஆகையினால பேசினார், பேசினா பேசட்டோம் அதை பற்றி இல்லை, லக்ஷ்மணன் பேச வேண்டியதானே, லக்ஷ்மணன் வந்திருக்காம்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஆனால் இவருக்கு குறும்பு இருக்கு, கிருஷ்ணனுக்கு தான் குறும்புன்னு சொல்றேனோ இல்லையோ, ராமருக்கு தான் ஜாஸ்தி. இது ஏன் அப்படின்னா கிருஷ்ணனுடைய குறும்பு பிரகடனமாக தெரிஞ்சு போயிடும், கிருஷ்ணன் குறும்புக்காரன் கிருஷ்ணன் குறும்புக்காரங்கிறது பிரகடனமாக தெரிஞ்சு போயிடும். இந்த ராமருடைய குறும்பு பண்ணுற குறும்பெல்லாம் வெளியில் பிரகடனமாக தெரியாது, ஆனால் எல்லாம் இவர் பண்ணது தான். அப்புறம் கடைசியில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு, ஓஹோ ராமரா, ராமர் ராமரா சொன்னார், ராமரே தான் சொன்னார் அப்படின்னு இவன் கேட்டுட்டு அசட்டு வழிவான். அப்படியா, எனக்கே தெரியாதே, அவரே தான் சொன்னார், அதை கேட்டு அசடு வெடிக்குவான். வெளியில் பார்த்தாக்க ஒன்றுமே தெரியாதது மாதிரி கம்பீரமாக நின்றுட்டு சிரிச்சு விட்டு
கோதண்டத்தை அப்படி ஆட்டிக்கிட்டு அமிச்சுடுவார். இப்போ எது குறும்பு கிருஷ்ணன் அப்படின்னாக்க பண்ற குறும்பு நல்லா தெரியறது. வெண்ணெய் பிடிங்கி வாயில போட்டு, அது கரெக்ட், கரெக்டா வெண்ணெய் பிடிங்கி வாயில போட்டுக்கிறது. இவர் என்ன பண்ண, அந்த லக்ஷ்மணன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டாக்க, ராமருக்கு தம்பி பரதன் தான், அப்புறம் பரதனுக்கு அடுத்தது லக்ஷ்மண சத்ருகுணாள் அப்படின்னு. அதனால இந்த வரிசை எப்படி இருந்தது, ராம பரத லக்ஷ்மண சத்ருகுணாள் அப்படின்னு இருந்தது. அதுதான் நியாயம், இப்படிதான் இருக்கு. ஆனா லக்ஷ்மணனுக்கு ராமர்கிட்ட ரொம்ப அளவு கடந்த ஆசை. அந்த ஆசையினால லக்ஷ்மணன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டாக்க, நைசா பரதனை நகர்த்திட்டு ராமர் பக்கத்துல இடம் பிடிச்சிருந்தான், ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணாள் அப்படின்னு இவன் இடம் பிடிச்சிருந்தான். இது எப்போ பரதனை நகர்த்தினா, ராமர் பக்கத்துல எப்போ இடம் பிடிச்சிருந்தான் அப்படின்னா, தொட்டில்லையேமா, தொட்டில் போட்டாலும் இல்லையோ, தொட்டில் போட்ட பொழுதே ராமர் பக்கத்துல பரதன், ராமலாலா பரதலாலா அண்ணன் லட்சுமண லாலான்னு போட்டா ஓட்டத்துமே வீல்னு கத்தி விடுத்து குழந்தை. குழந்தை வீல்னு கத்துறதே, வீல்னு கத்துறதே, ஃபேனை போடு, குழந்தைக்கு வசிக்கிறது போல இருக்கு, வாசலை எடுத்துன்னு போ அப்படி இப்படின்னு எல்லா மாமியுமா சேர்ந்து மாமியெல்லாம் வீல்னு கத்தி, என்ன பண்ணாலும் விட மாட்டேங்கிறது, ஒரே தெரியா கத்துறது. அப்புறம் ஒரு மாமி சொன்னா, ஒண்ணுமே இல்லடி, ராமலாலா பக்கத்துல கொண்டு போடு அப்படின்னா, ராமலாலா பக்கத்துல லக்ஷ்மண லாலா போட்டா அது பாட்டு தேவைன்னு சமத்தா தாச்சின்றது. இந்த பரதலாலாவை அண்ணண்ட கொண்டு போட்டா அது இங்கேயும் சமத்தா படுத்துட்டு இருக்கு, அங்கேயும் சமத்தா படுத்து கோட்டை விட்டுடுத்தோம். எப்போ தொட்டில்லையே அன்னைக்கே லக்ஷ்மணனுக்கு விட்டு கொடுத்துட்டான் பரதன், அன்னைக்கு இடம் பிடிச்சிருந்த லக்ஷ்மணன். இந்த ராமர் என்ன பண்றார், இந்த குகனை காட்டி சொல்றார், லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணனை அறிமுகப்படுத்தணும் இந்த குகனுக்கு அப்படிங்கிற ஒரு வியாஜம். அந்த வியாஜத்துல இந்த லக்ஷ்மணன் இருக்காம பத்தியா, இந்த லக்ஷ்மணன் உனக்கு தம்பி, லக்ஷ்மணன் அண்ணான்னு சொன்னாலாவது பரவாயில்ல, இந்த லக்ஷ்மணன் உனக்கு தம்பி, யாருக்கு, குகனுக்கு, குகனுக்கு தம்பி. உம்பின்னா தம்பி, உன்னுடைய தம்பின்னு அர்த்தம், உன்னுடைய தம்பி உம்பி. எம்பின்னா என்னுடைய தம்பின்னு அர்த்தம், உன்னுடைய தம்பி என்னுடைய தம்பி, உம்பி எம்பின்னு இருக்கு இல்லையா பாசுரத்துல, உன்னுடைய தம்பி என்னுடைய தம்பி. இப்படி பெருமாள் சொன்னாரே அப்படின்னா, இளைய பெருமாள் அபிப்பிராயத்தாலேன்னு பெரியவச்சாம் பிள்ளை வியாக்கியானம், லக்ஷ்மண சுவாமி ஒத்துப்பாரா அப்படின்னா அதுதான் சொல்றா, இளைய பெருமாள்னா லக்ஷ்மண சுவாமி, பெருமாள் என்ன சொன்னாலும் ரைட். பெருமாள் என்ன சொன்னார் அப்படி சொல்லிவிட்டாரா, அப்படியே அப்படி சொன்னார்னா அப்படிதான். நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமாள் பக்கத்துல போய் தொட்டிலேயே தாச்சிருந்தேளே, அப்படி இடம் பிடிச்சிருந்தேளே, அப்படிதான் இடம் பிடிச்சிருந்தேன். இன்னைக்கு பெருமாள் என்ன சொன்னார், பெருமாள் வந்து நீ கொஞ்சம் நகரு, குகனுக்கு இடம் விடுன்னார், அப்படியே பெருமாள் எப்படி சொல்லிவிட்டாரோ அப்படியே அப்படின்னு இருக்கிறது லக்ஷ்மண சுவாமிக்கு பூஷணம். இது என்ன அப்படின்னா, இது பகவானுக்கு சேஷபூதனா இருக்கிறதுங்கிறது ஒண்ணு, பகவானுக்கு சேஷபூதனா இருக்கிற வஸ்துக்களுக்கும் சேஷபூதனா இருக்கிறது அப்படிங்கிறது. பகவானுக்கு சேஷபூதனா இருக்கிறது லக்ஷ்மணன், சேஷோ லக்ஷ்மண உச்சியதே அப்படின்னாக்கு, அதிசேஷன் லக்ஷ்மணன் மட்டும் அர்த்தம் இல்லை, பகவானுக்கு சேஷபூதனா இருக்கார், அது மட்டும் இல்லை, பகவானுக்கு சேஷபூதனா இருக்கிற குகன் அவனுக்கு சேஷபூதனா இருக்க அப்படிங்கிறது லக்ஷ்மண சுவாமியினுடைய லட்சணம் அப்படிங்கிறதுனால. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ராம குஹ லக்ஷ்மண பரத சத்ருகுணாள் அப்படின்னு இவ அஞ்சு பேர் சகோதரானோம், குஹனோடும் ஐவரானோன்னு இருக்கு கம்பராமாயணத்துல, குஹனை சேர்த்து அஞ்சு பேர், குஹனை அஞ்சாவது ஸ்தானமா கொடுத்தார் கம்பன், அழுவார் சொன்னார் ரெண்டாவது ஸ்தானம் பா, ராமருக்கு அடுத்தது குஹன், அப்புறம் லக்ஷ்மணன், அப்புறம் பரதன், அப்படிப்பா என்ன இப்படி சொன்னேன், நான் சொல்லல ராமர் சொன்னார்ப்பா, ராமர் அது மாதிரி குஹனை பக்கத்துல வச்சிருந்தார், தோழன் நீ என கிங்கோழி என்ற சொற்கள்
அடியேன் மனத்திருந்திடே. இப்படிலாம் குணம் பார்த்து பகுவிதமா பேசினேளே, நீங்க என்னென்ன பேசினேளோ அந்தந்த சொற்கள் அடியனேன் மனத்திருந்திடே. என் மனசுல திருப்பி 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 ரோமாயணத்துக்கு முன்னாடி பாலகாண்டமும் என் ஸ்மரணைக்கு வரல, அரண்யகாண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம்லாமும் என் ஸ்மரணைக்கு வரல, அயோத்தியா காண்டத்துல பின்னாடி என்னென்ன ஆச்சோ அதெல்லாமும் என் ஸ்மரணைக்கு வரல. இந்த குகனை கட்டிட்டு கொஞ்ச நேளே அதுவே திருப்பி 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 என் ஸ்மரணையில வந்துட்டே இருக்கு. அப்படியா? அது என்ன விசேஷம்? எல்லாரும் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணிட்டு இருக்க, நீங்க என்ன குகசக்கியம் குகசக்கியங்கிறே திருப்பி திருப்பி, அப்படி என்ன குகசக்கியத்துல அப்படி என்ன விசேஷம் இருக்கு? அதுவா அவன் குகம் வேடுவன் நான் கள்வன், ஆகையினால எங்க ரெண்டு பேருக்கு ஒரு சாமியம் இருக்கு. அப்படி ஒரு சாமியம் இருக்கிறதுனால அன்னைக்கு குகனை கட்டிண்டேள், இன்னைக்கு அடியனை கட்டிப்பேளோ அப்படின்னு ஒரு ஆசையினாலதான் அந்த குகங்கிட்டையும் ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இன்னருள் சுரந்தேள், அடியங்கிட்டையும் ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இன்னருள் சுரப்பேளோ கருணைய வருஷிப்பேளோ அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுவேளோ அப்படின்னு குகனோட தன்னை சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணிட்டு கம்பேர் பண்ணிட்டு இந்த ஆழ்வார்கிட்டையும் ஒரு குறும்பு இருக்கு. எல்லாத்துக்குமே குறும்பு தலா இருக்கு. அடியங்கிட்டையும் அது மாதிரி ஒரு கருணை காட்டுவேளோ அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கிறேன், நான் பெரிய பெருமாள்கிட்ட வந்திருக்கேன், குகன் ராமர்கிட்ட போனா நான் பெரிய பெருமாள்கிட்ட வந்திருக்கிறேன், ஆழி வண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணி பொழில் திருவரங்கத்தம்மானே.